ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையான அட்டவணையை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ப்ளிம்ஸ் வைப்பாங்க, எப்போ அதனுடைய ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் எப்போ மெயின் வைப்பாங்க, எப்போ அதனுடைய ரிசல்ட் வரும், எப்போ இன்டர்வியூ வைப்பாங்க, எப்போ வந்து ரிசல்ட் விடும், ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒரு அவங்க பிளானிங் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதாவது எப்பப்போ வந்து என்னென்ன ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குரூப் ஒன்னுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய டேப்லர் காலம் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆல் நான் பார்த்துட்டு இருக்க வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்காங்க கல்வி செய்தி பார்த்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ கல்வி செய்தி. ஸோ கல்வி செய்தியில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ஆர்டிக்கல் இருக்குங்க. சரி, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க இல்லையா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அவங்கள கருத்தில் கொண்டு டிஎன்பிஎஸ்சி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குரூப் ஒன் எக்ஸாமுடைய ஷெடியூலு, ஸோ அவங்க குரூப் ஒன் எக்ஸாமுடைய டேப்லர் காலத்தை விட்டுருக்காங்க சரிங்களா. என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து இந்த ப்ளிம்ஸ் எக்ஸாம் முதுநிலை எக்ஸாம் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது முதுநிலை தேர்வு அது வந்து ஏப்ரலில் வைக்கிறாங்களாங்க சரியா. அதனுடைய ரிசல்ட் வந்து மேலே விடுறாங்களாம். அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தில் வந்து முதன்மை எழுத்து தேர்வு நடத்துகிறாங்களாம். அதனுடைய ரிசல்ட்டு நவம்பரில் வருதுங்களாங்க சரிங்களா, நவம்பர் மாதம். ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வந்து நேர்முக தேர்வும், டிசம்பர் மாதம் இறுதி வாரத்தில் வந்து கலந்தாய்வு நடத்த இறுதி முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க குரூப் ஒன் எக்ஸாமை பற்றி அவங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ளிம்ஸ் எக்ஸாம் வந்து ஏப்ரலில் நடத்துவாங்களாம். ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து மேலே விடுவாங்களாம் சரிங்களா. ஸோ அப்படின்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளிம்ஸ் ஏப்ரலில் வைக்கிறாங்கன்னா அடுத்த மாதம் மேலேயே ரிசல்ட் விட்டுடுறாங்க சரிங்களா, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம், சரி ஜூன் விட்டு ஜூலையில் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்களாம் ஓகேவா. ஸோ அதாவது ஜூலையில் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் விட்டு நவம்பர் மாதம் ரிசல்ட் வர்றாங்களா ஓகேவா. அதாவது பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிற பாருங்கள், குரூப் ஒன் வந்து ப்ளிம்ஸ் எக்ஸாம் ஏப்ரலில் வைக்கிறாங்க, அதனுடைய ரிசல்ட் அடுத்த மாதம் மேலேயே விட்டுறாங்க சரிங்களா. அப்புறம் என்னாச்சு, மெயின் எக்ஸாம் தானே, அந்த மெயின் வந்து ஜூலையில் வைக்கிறாங்களாம் ஓகேவா. அப்போ என்ன கேப் எவ்வளோ விடுது பாருங்களேன், மேலே வந்து ப்ளிம்ஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஜூன் ஒரு கேப் விட்டு ஜூலை மாதத்தில் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட் வந்து நவம்பர் மாதத்தில் விட்டுறாங்களாம். ஸோ ஜூலை வச்சா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாதம் விட்டு நவம்பரில் அதனுடைய ரிசல்ட்டு வந்துடுதுங்க. அப்புறம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இன்டர்வியூ வைக்கிறாங்களாம், டிசம்பர் எண்டு வீக்கில் வந்து கவுன்சிலிங் வைக்கிறாங்களாம் சரிங்களா. கவுன்சிலிங் வச்சுட்டு முடிவும் வெளியிட்டுறாங்களாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்னுக்கு அவங்க வந்து ஷெடியூல் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு என்னென்னா, ஏப்ரலில் வந்து ப்ளிம்ஸ் வைப்பாங்க, அப்புறம் வந்து அப்புறம் என்னங்க எப்போ ரிசல்ட் வருதா சொன்னாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மே, சரி மேலே வந்து ரிசல்ட் விடுவாங்க, மறுபடியும் வந்து ஜூலையில் வந்து மெயின் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டு நவம்பரில் விடுவாங்க. ஸோ டிசம்பர் மாதத்தில் ஓப்பனிங்கில் இன்டர்வியூ வைப்பாங்க, க்ளோசிங் வீக் மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் வைப்பாங்க சரிங்களா. அதாவது ரிசல்ட் வரும் இல்லையா, அதாவது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க, லாஸ்ட்டில் வந்து கவுன்சிலிங் வச்சு லாஸ்ட்டாக ரிசல்ட் விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டூ குரூப் ஃபோர், ஸோ இதுக்கும் வந்து கால அட்டவணை வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் சொன்னதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இப்போ தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஏப்ரலில் ப்ளிம்ஸ் எக்ஸாம், மேலே ரிசல்ட், அதாவது ப்ளிம்ஸோட ரிசல்ட் வருது, ஜூலையில் மெயின் எக்ஸாம், நவம்பரில் மெயின் எக்ஸாமோட ரிசல்ட் வருது, டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து இன்டர்வியூ, லாஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுடைய ஷெடியூல்னா, குரூப் டூ குரூப் ஃபோருடைய கால அட்டவணையை வந்து விரைவில் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து குரூப் டூ குரூப் ஃபோருடைய இதே மாதிரி டேப்லெட்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ
எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவாக ஐடியா வந்துடும் சரிங்களா. ஸோ அப்போனா ஸோ இப்போ குரூப் ஒன்னுக்கு வந்து விட்டுருக்க மாதிரி இயர்லி வந்து அதாவது கம்மிங் சூன் சீக்கிரமாக வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் விட்டுட்டாங்கன்னா ஸோ படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ அதாவது என்னென்னா குரூப் டூ எப்போ வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க எப்போ ரிசல்ட் வரும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஷெடியூல் போட்டு படிக்கிறது நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நான் இந்த விஷயம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டேக் கேர், பாய்ங்க.